எங்க சார் கோயில் கோயிலுக்காக போகிறேன். எல்லா கோயிலுக்கும் வந்து போயிட்டுருக்கேன், தினமும் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். நினச்ச மாதிரி வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுங்க, நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே தடங்களாக இருக்குது. எதுவுமே வந்து பிஸ்னஸ்லேருந்து ஒரு தொழிலிருந்து எல்லாமே முடக்கமாக தான் இருக்குங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது நம்மளும் சொல்லியிருப்போம். அப்போ இந்த தெய்வங்களுக்கு வந்து நம்மளை பார்க்குதுங்களா, இந்த தெய்வங்கள் நம்மளை வந்து அனுகிரகத்தோடு நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் கூட அங்கே வந்துடுது. அப்படி நிறைய பேருக்கு இருக்கும். நான் வாய்விட்டே சொல்லுவோம், எனத்தீங்க தெய்வம், எத்தனையோ தெய்வத்தை கும்பிட்டு ஒன்றும் நடக்கலைங்க, சும்மா சாமி சாமின்னு போயிட்டு டைம் தான் இங்கே வேஸ்ட் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கல, ஒருவேளை தெய்வம் இருக்காதோ அல்ல தெய்வத்தை வந்து நம்ம வணங்கியில் நம்மளுக்கு மட்டும் பலன் கொடுக்கலையோ அப்படிங்கிற சந்தேகமும் உறுதியாகவும் சில பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா. அப்போ ஏன் இந்த தெய்வங்கள் நம்மளுக்கு வந்து இப்படி வந்து வஞ்சகம் செய்கிறது? நம்ம போய் நிற்கிறோம், நம்மளோட வேதனையை வந்து சொல்கிறோம், நம்மளோட குறைகளை சொல்லி அழுகிறோம். அப்படி இருந்தும் நம்மளுக்கான வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏன் இந்த தெய்வங்கள் கொடுப்பதில்லை அப்படிங்கிறப்போ நமக்கே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோம். அந்த உண்மை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அல்லது வந்து அதைய நம்ம உள்கிரகத்துக்கான நேரங்களையோ இல்லது அந்த சந்தர்ப்பங்களையோ இன்னும் நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கைங்கிறது வந்து இன்னைக்கு வாழ்கிற எல்லா வாழ்க்கையும் முன் தீர்மானிக்கப்பட்டது. நம்மளோட பிறப்புக்கு முன்பால் வந்து தீர்மானிக்கப்பட்டு தான் நம்மளோட விதி என்ற ஒரு கட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து அடங்கியிருக்கு. அந்த விதி என்ற கட்டகம் தான் நம்மளோட ஜாதகம். அப்போ அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் ஒன்று இருக்குது, குடும்ப ஸ்தானம் ஒன்று இருக்குது, பாக்கிய ஸ்தானம் ஒன்று இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானம் இருக்குது, பாவ புண்ணிய ஸ்தானம் இருக்குது. அப்போது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமான அஞ்சாம் இடம்தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து தலைவிதியை தீர்மானிக்கிறதா இருக்குது முக்கியமாக. அதுதான் வந்து சுய ஜாதகத்தில் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம். ஆனால் நிறைய பேர் வந்து அதையே பார்க்க மாட்டாங்க. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, குடும்ப ஸ்தானம் எப்படி இருக்குது, சுக ஸ்தானம் எப்படி இருக்குது, என்னோடதுக்கு வந்து என்னோட ராசிநாதன் நல்ல இடத்துல நிற்கிறாங்களா, எப்போ வந்து நல்ல நிலைக்கு வந்து அடுத்த கட்ட நேரம் வரும், கிரக நிலை எப்போ மாறும், இதெல்லாம் வந்து கேட்டே நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துட்ருப்போம். இந்த நேரத்தில் வந்து போனீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களில் வந்து நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, இந்த தெய்வத்தை கும்பிடுங்க, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க, அப்படி வழிபடுங்க, இப்படி வழிபடுங்க அப்படின்னு அதையெல்லாம் பண்ணுவாங்க. மறுபடியும் வந்து நின்று எதுவுமே நடக்கலை, தெய்வம் கொடுக்கல அப்படின்னு புலம்பிட்டு நிற்போம். அப்போ இந்த அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஏன் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு அதுக்கு வந்து பெயர் சூட்டினார்கள் நம் முன்னோர்கள்? அப்போ வந்து அந்த அஞ்சாம் இடம் வந்து பூர்வத்தில் நம்ம பூர்வ ஜென்மத்திலேயோ அல்லது வந்து நம்மளோட முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்தோ மிச்சங்களும் எச்சங்களும் தான் நம்மளை தொட்டு தொடர்ந்து நம்மளோட வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு வந்து நம்மளுக்கான பலாபலனை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். இதில் மாற்றுக்கிறதே இல்லை, முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அப்படி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சொந்த வாழ்க்கையில் அவர்களோட வாழ்க்கையோட அனுபவத்தில் விழுந்தெந்திரிச்சிருவங்களுக்கு, கஷ்ட நஷ்டம் உணர்ந்தவங்களுக்கு, வாழ்க்கை அனுபவிச்சவங்களுக்கு இது தெரியும். இதுக்கு வந்து பெரிய ஜோதிடராகவோ ஜாதகம் கணிக்கிறதுல வல்லவராகவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் வந்து அடிவட்டங்களாக இருந்தால் போகுது, இதுதான் அடிப்படை. அப்போ இந்த அடிப்படையில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் வச்சுருக்காங்கன்னா அப்போ அந்த இடம் வந்து பூர்வ புண்ணியங்களை மட்டுமே நம்மளுக்கு கொடுக்குது? நிச்சயமாக கிடையாது. அது நம்ம முன்னோர்களோட நம்மளோட முற்பிறவியோட பாவங்களையும் சுமந்து கொண்டு தான் வந்து நிற்கிது. ஆனால் ஒரு ஜாதகத்தில் வந்து கணிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்ம வந்து அதிகமாக பிரயோகிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் வந்து பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறத மட்டும் மேலோங்கி வச்சுட்டு பாவங்கிறத வந்து உள்ளடக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த பாவங்களை சுமந்து வந்து கொண்டு வாழும் நம்மளுக்கு இதிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் நம்ம கோயில் கோயிலாகவும் தெய்வங்களை அணுகையும் வழிபாட்டு முறைகளையும் நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோம். இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தெய்வம் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு ஒட்டு குறையும் பட்டுக்கிறோம்.
ஆனால் தெய்வம் எதுவுமே கொடுக்கலிங்கிறோட காலகட்டத்தை நீங்கள் வந்து உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த தெய்வம் எதுவும் கொடுத்துருக்காது. உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கும், உங்களுடைய அந்த அங்க அவயங்களை எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாப்பை கொடுத்துருக்கும், உங்களோட குடும்பத்தை கட்டி காத்திருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கும் அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நடக்க வேண்டிய அந்த கெட்ட நேரங்களிலிருந்து அவர்களை வளையும் போல் காத்திருக்கும். ஒருத்த வந்து கேட்பான், எனக்கு அது வேணும் அப்படின்னு, ஆளே வேணும் அப்படிமா, நான் அந்த தெய்வம் தடுத்து அவன் என்னை வணங்குறான் என்னோட பக்தன் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. வேண்டாம், ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு போ, ஒரு மாட்டை எடுத்துகிட்டு போ, இல்லைன்னா அவன் தொழில் செஞ்சிட்ருக்கான் அந்த தொழிலை முடக்கிடு, இல்லைன்னா அவனோட வண்டி வாகனம் இருக்குல்ல அதில் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்திடு, அதை வேணால் வச்சுக்கோ, அவனை ஒரு பொட்டு நீ தொடர்க்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு இந்த கெட்ட சூழ்நிலையில் வந்து நிற்கிற கிரகங்களை முன்பு நம் வணங்கும் தெய்வங்கள் நமக்கு அரணாக நின்று நம்மளை காத்திரணும். இங்கே எல்லாத்துக்கும் கண்ணுக்கு தெரியணும், கையில் கொடுக்கணும், நிறையா வந்து அள்ளித்தரணும், அப்போ தான் தெய்வம், இல்லைன்னா தெய்வம் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததுனால தான் நம்ம இன்னும் கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிற மனநிலையிலேயே இன்னும் நம்ம உண்மையிலையுமே கஷ்டத்துக்கு போயிடுறோம். இறைவா, இந்த நேரத்தில் எனக்கு கைகால் சுகத்தையும் அற்புதமான ஒரு வாழ்க்கையையும் வாழ்க்கை துணையையும் இந்த கஷ்டத்துலேயும் என்னோட துணையாக நிற்கிற என் மனைவி மக்களையும் எனக்கு கொடுத்துருக்கியே, என்னை காத்திருக்கிற வந்து கணவனை கொடுத்துருக்கிறியே, குழந்தைகளை கொடுத்துருக்கிறியே, அக்கம் பக்க உறவுகளோட நல்லா இருக்கிற நிலைமை கொடுத்துருக்கிறியே, நான் சங்கடம் செழிப்போடு போய் வந்து என்னோட வேதனையை சொல்கிறப்போ எனக்கு தோல் கொடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருக்காங்களே, இத்தனை கொடுத்த எனக்கு போதுமையா, நிச்சயமாக எனக்கு வந்து இன்னும் எனக்கு கொடுப்பாய் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் வாழ்க்கையில் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் வேண்டி பாருங்களே இறைவன்கிட்ட. தெய்வங்களை அணுகும் பொழுது வேண்டுதல்கள் என்னவா இருக்குன்னா அது வேணும் இது வேணுங்கன்னு வந்து கேட்டுட்டே இருக்கிறது தான் அந்த வேண்டுதலாக இருக்குது. ஆனால் கொடுத்ததுக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கிறோமா? நம்ம அனுபவித்து இந்த வாழ்க்கைக்கு எதுக்காகவும் போய் நன்றி சொல்லியிருக்கிறோமா? இந்த நன்றி சொல்லக்கூடிய மனப்பான்மையில் நம்ம என்னைக்கு வர்றோமோ அப்போத்தான் நம்ம வந்து நன்றியுள்ள ஜீவனாகவும் கூட நம்ம மாற முடியும். தெய்வத்துக்கே நன்றி சொல்லாத நம்ம சக மனிதர்கள்ட்டிருந்து வாங்கி பெற்ற உதவிகளை மறக்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்கள வந்து நினைச்சு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழலை வரும்பொழுது அங்கே நிற்கணும். ஒரு சகோதரர் சொன்னாங்க, நாங்கள் கஷ்டப்படையில் அவர் கடன் வாங்கி கொடுத்தாருங்க, அதனால இன்றைக்கி நாங்கள் அவங்க கடன் வாங்கி கொடுத்துங்க அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மனநிலை மனிதர்களுக்கு மனித உதவக்கூடிய மனநிலையும் தெய்வத்தை நம்பக்கூடியதும் தெய்வம் தான் நம்மளை காப்பாற்றுங்கிறது தான் நம்மளை நிலைத்து நிற்கும், நம்மளை வாழ வைக்கும், நம்மளை வாழ்வாங்கு வாழ வைக்கக்கூடிய ஆகப்பெரிய செல்வம் தெய்வம்தான், நம்பிக்கை தான். வாழ்க வளமுடன்.